ஆவி இந்த நாட்களில் எங்களை வல்லமையோடு வழிநடத்த வேண்டி ஆவியான காலம். இப்பொழுதுதான் அண்மையாக ஆண்டவருடைய ஒழிப்பு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். இந்த பாஸ்கா அருங்கலத்திலேயே இந்த விழாவை ஆரம்பிக்கின்றோம். ஆகவே எல்லோருக்கும் தேவையான விழா உங்களுடைய வீடுகளில் நிறைவாக இருக்கின்றவர்கள் இன்னும் அதிகமானவர்கள் நாளுக்கு நாள் வந்து சேர்க்கணும் என்று கல்வி முதல் நாள் வந்துட்டு நாங்கள் கூட கடைசி கொடியிறப்பு நாளுக்கு வருவோம் என்று இருக்காமல் எல்லோரும் அணிதிரண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அந்தந்த வகுப்பு அந்த தீவுக்குரியவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள் அவர்கள் மட்டுமல்ல அனைவருமே வந்து எல்லோருமாக இணைந்து நாங்கள் இந்த நாட்களாக உரியவர்களை கேட்போம். ஏனைய திருவிழா காலங்களை விட இந்த திருவிழா காலம் மிகவும் முக்கியமானது. அவர்கள் அங்கே காளிபுரத்தில் இல்லாத நிற்கிறவை அவை அந்த போராட்டத்தை செய்யணும் அல்லது இங்கே நிற்கிறவை இந்த போராட்டத்தை செய்யணும். இந்த மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் அது பாதிப்பதொரு விடயம். ஆகவே இந்த விடயம் குறித்து நாங்கள் ஆண்டவரிடம் குரல் எழுப்புவது அவருடைய மன்றாடுவருடைய நீதி விரைந்து கிடைக்க வேண்டும். ஒரு சுபூட்சமான சூழல் இலங்கையிலுக்கு விரைந்து உருவாக வேண்டும். ஒரு நிச்சயமற்ற நிலையை மாறி நல்ல உறுதியான நிலைப்பாட்டில் உள்ள ஒரு நிலையை எங்களுடைய நாடு அடைய வேண்டும் என்று அதற்காக நாங்கள் விசேடமாக இந்த நாட்களில் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. ஆகவே அனைத்தையும் உணர்ந்தவர்களாக உங்களிடையே ஆண்டவருடைய இலக்கத்தை வேண்டி நாங்கள் இந்த திருப்பாடலை செய்வோம். திருப்பாடலில் 67 உங்கள் பல்லவியாக காசி வழங்குகிறாக கடவுளே இதிரங்கி காசு பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.